டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் டு கேன்டர்பரிட்டிலேருந்து சப்பாஸ்ட் வந்து இன்ட்ராக்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் நைட்டை பற்றி எவ்வளோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இப்போ கொடுத்துருக்காரு சாசர் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் வந்து ஸ்கொயரை பற்றின டீட்டெயில்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர், ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வர ஒரு சில கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து 858 லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ரீட் பண்ணிவிடுங்க நான் எப்படி சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நைட்னு ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம், அவருடைய சன்னு தான் யார் அப்படின்னா ஸ்கொயர். வித் இம் தேர் வாஸ் இஸ் சன் ஏ யங் ஸ்கொயர். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் மேன், ஒரு அதிகமாக வந்து ஒரு ரொமான்டிக் ஒரு பர்சன் அப்படின்னா இவரை சொல்லலாம். எஸ்பிரிட்டட் கேடிட். ஸோ கேடிட் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த வேர்டுக்கு மீனிங் வந்து பேச்சுலர். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு கேடிட் அப்படின்னா பேச்சுலர். மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லாக் கேர்ல்டு. ஸோ அவருடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ல்டாக இருக்குமா ஐ கெஸ். ஸோ இங்கே ஐ அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நரேட்டர் தான் சாசர். ஐ கெஸ் ஈ வாஸ் 20 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு தான் இருக்கும். ரொம்ப யங்காக இருக்கார் பார்க்குறதுக்கு. எ மாட்ரேட் ஹைட். ஸோ அவருடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு கரெக்டான ஹைட்டில் இருக்கார். வண்டர்ஃபுல்லி ஏஜல் எ கிரேட் ஸ்ட்ரென்த். ஸோ ஏன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் மாதிரி தான். ஸோ வாரியர், ஸோ சண்டை போடுறவர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி காவல்ரி சர்வீஸ் சம்டைம்ஸ் இன் ஃப்ளண்டர்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் என்னது அப்படின்னா இந்த ஃப்ளண்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து அதிகமாக அவர் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான பகுதி ஆர்டோய்ஸ், அப்புறம் பிக்சார்டி, ஹோப் டு வின் இஸ் லேடிஸ் கிரேஸ். ஸோ லேடிஸ் கிரேஸ் அப்படின்றது இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் மேலே வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவராக வந்து பண்ணுறவர் யார் அப்படின்னா ஸ்கொயர் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு ஏஜ் அதுதான் நம்ம ரெஃபர் பண்ணோம். ப்ளஸ் அதே மாதிரி இவர் வந்து ஒரு பேச்சுலரும் இங்கே சொல்லியிருக்காங்க. எம்ப்ராய்டர்ட் லைக் அ மெடோ ஆல் ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். அதே மாதிரி ஒயிட் அண்ட் ரெட். ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் விஷயம். சிங்கிங் ஈ வாஸ் பிளேயிங் ஆன் தி ஃப்ளூட். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ண வரோம் அப்படின்னா ஃப்ளூட் வாசிக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன்டபரி டெல்ல ஃப்ளூட் வாசிக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த ஓல் டே லாங் ஃப்ரெஷ் லைக் அ மந்த் ஆஃப் மே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாங்க. இவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாராம்மா. ஸோ எப்படின்னா அப்படின்னா மே மந்த் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாராம்மா. ஸோ கம்பாரிசன் கொடுக்குறாங்க. இஸ் கவுன் வித் ஸ்லீவ்ஸ் லாங் அண்ட் ப்ராடு. ஸோ அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹி நியூ த வே டு சிட் ஆன் ய ஆர்ஸ். ஸோ இன்னொன்று ஒரு ஆர்ஸ் மேலே வந்து எப்படி உட்காந்து ரைட் பண்ணணும், எப்படி வந்து கரெக்டாக கீழே விழாமல் ரைட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து இவருக்கு தெரியுமா. ஹி வாஸ் ஏபிள் டு மேக் சாங்ஸ், செட் தெம்ஸ் மியூசிக், டான்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியும். ஸோ ட்ரா பண்ணுவார், ரைட் பண்ணுவார், இது மாதிரியான நிறைய கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு இருக்குது. அப்புறம் ரொம்பவே கோர்டியஸ், மரியாதை கொடுக்குற ஒரு ஆள். அப்புறம் சர்வீசபிள் பர்சன். அப்புறம் ஸோ அட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் இஸ் ஃபாதர் அட் தி டேபிள். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபாதர் நைட் உக்காந்துட்டுருக்கும்போது இவர் ஒரு சில சர்வீஸும் அவங்களுக்காக பண்ணுவாங்களாமா. ஸோ நிறைய நல்ல குணமும் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சன். ஸோ நைட்டுடைய சன். ஸோ சன் யார் அப்படின்னா ஸ்கொயர்.
ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க எ லவர் கேடிட். ஸோ கேடிட் அப்படின்னா சோல்ஜர் இன் ட்ரெயினிங். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பேச்சுலர்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் இன் ட்ரெயினிங். ஸோ சோல்ஜர்லாம் வந்து ட்ரெயினிங்கில் இருக்கிறவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேடட் அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சேம் 20 இயர்ஸ் அது அங்கே பார்த்தது தான் அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கொஞ்சம் கேர்லிங்காக இருக்கும் அப்படின்றாரு. சேம் அங்கே பார்த்த வார்த்தை தான் ஐ கெஸ்ட். ஸோ இங்கே வந்து நெரேட்டர் சான்சர் வந்து கெஸ்ட் பண்ணுறாராமா அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஈ ஹட் சீன் சம் சர்வீஸ். ஸோ இவருடைய சர்வீஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் இவர் வந்து இவருடைய சர்வீஸ் இருந்திருக்கு அப்படின்றாங்க. மேபி இந்த மாதிரியான பகுதிகள் எதனால் ஒன்று கொடுத்துட்டு கூட கொஷினில் இங்கே யாருடைய சர்வீஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேரக்டர் நேம் கொடுக்கலாம். அப்புறமா யூ ஹோப் டு வின் இஸ் லேடிஸ் கிரேஸ். ஸோ இது இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயம். ஸோ மந்த் ஆஃப் மே, ஸோ அவருடைய கம்பேரிசன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு மந்த் ஆஃப் மே அப்படின்ற ஒரு மந்த்து கூட வந்து யாரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கொயரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹி நியூ த வே டு சிட் அண்ட் ரைட். ஸோ ரைடிங் பண்ணுற திறமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா இவருக்கு இருக்குது. அதே மாதிரி போயம் எழுதுவாராமா, பாடுவாராமா, அதை ரிசைட் பண்ணுவாராமா, ஸோ டான்ஸ் பண்ணுவார், ட்ரா பண்ணுவார், ரைட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு கம்பேரிசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ ஸ்லிப்ட் ஆஸ் அ லிட்டில் ஆஸ் அ நைட்டிங்கல். ஒரு நைட்டிங்கல்ல கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்டிங்கல்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேர்டு. ஸோ அந்த பேர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தூக்கத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரெஷ்ஷாக எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு மந்த் ஆஃப் மே கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நைட்டிங்கல் கூட அவருடைய ஸ்லீப்பிங் விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றின விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யோமேன். ஸோ யோமேன் என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ யோமேனும் வந்து யார் அப்படின்னா இட்ஸ் நைட். அவரும் ஒரு நைட்டு தான் போல், சாரி நைட். ஸோ நைட்டு கூட இருக்கிறவர் ஹீ ஹேட் எ யோமேன். ஸோ நைட்டுக்கு கூட யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்க சன்னு. அவங்க சன்னு கூட இன்னொருத்தர் யார் இருக்கிறது அப்படின்னா யோமேன். ஸோ யோமேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நோ அதர் சர்வெண்ட் அட் த டைம். ஸோ அந்த அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வெண்ட் யாரும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யோமேன் அப்படின்ற ஒரு பர்சன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யோமேன் பற்றி ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா இவர் க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. யோமேனை பொறுத்த வரைக்கும் க்ரீன். ஸோ க்ரீன் தான் அதிகமாக இருக்கும் பிடிச்ச கலர். அதே மாதிரி அவருடைய அவர் வந்து பெல்ட் யூஸ் பண்ணுவாராமா, அவருடைய ட்ரெஸ்ஸில் வந்து பீகாக் ஃபெதர் ஆரோஸ் அது இருக்கும். அதே மாதிரி பிரைட் அண்டு ஷார்ப்பாக ரொம்பவே. நெக்ஸ்ட் விஷயம் இஸ் ஆரோ ட்ராப் நாட் இன் த லீஸ்ட் வித் த ஃபெதர் பெண்டிங் லோ. ஸோ அவருடைய ஹேரோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெதர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபெதர் எப்போவுமே கீழே விழாதாமா. அதுக்கடுத்தது வந்து இஸ் ஆண்ட் இ கேரிடிய ஸ்ட்ராங் போ. ஸோ மோஸ்ட்லி இவர் கையில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அம்பு. அம்பு எப்போவுமே வச்சுட்டே இருப்பாராமா. இஸ் ஹெட் வாஸ் லைக் எ நட். ஸோ இவருடைய தலையை வந்து ஒரு நட்டு அப்படின்ற மாதிரி வந்து கூட வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. அப்புறம் க்ராப்ட் ஏர். ஸோ நிறைய க்ளோஸ்டு க்ராப்ட் ஏராம். ஸோ முடி வந்து கொஞ்சம் நல்லா வெட்டியிருப்பாங்க. இஸ் ஃபேஸ் வாஸ் ப்ரௌன். ஸோ ப்ரௌன் கலரில் யாருடைய ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இவருடைய ஃபேஸ் இருக்குன்றாங்க. இ நியூ த ஓல் ஆர்ட் ஆஃப் வுட் கிராஃப்ட். ஸோ இந்த கட்டையில் செய்கிற நிறைய வுட் கிராஃப்ட் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பாராம்மா. அண்ட் இமேஜ் ஆஃப் செயின்ட் கிறிஸ்டோஃபர்
of a silver brightness he bore on his breast. ஸோ மோஸ்ட்லி இவருடைய கழுத்து பகுதியில் வந்து என்ன ஒரு விஷயம் போட்டிருப்பார் அப்படின்னா வரைஞ்சிருப்பார் அப்படின்னா இந்த கிறிஸ்டோஃபர் செயின்ட் கிறிஸ்டோஃபருடைய இமேஜ் யாருக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா யோமென் இ கேரிடியா ஹார்ன் பெல்ட் வாஸ் க்ரீன் ஆல்ரெடி க்ரீன் ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் க்ரீனை வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா யோமென் இ வாஸ் அ ஃபாரஸ்டர்ஸ் ட்ரூலி ஆஸ் ஐ கெஸ் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெரேட்டர் சாசர் வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணுறாரு ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் தெர் வாஸ் அ யோமேன் வித் இம் அட் இஸ் சைடு ஸோ நைட் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா யோமேன் நோ அதர் சர்வெண்ட் அப்படின்றதால இவங்கள யூஸ் பண்ணுறாங்க ஈ சோஸ் டு ரைட் ஸோ நான் இப்போ சொன்னது தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோட் போட்டுட்டு போகிறாமா வுட் ஆஃப் க்ரீன் ஸோ இங்கே யோம் என்னென்னு கொடுத்துருக்காங்க அட்டண்ட் இன் அ நோபல் ஹவுஸ் போட் ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக நைட் ஸோ நைட்டோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்னா யோமேன் அப்போது இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் அந்த ஸ்கொயர் கூட வந்து பார்த்திங்கன்னா இவரும் இந்த பிலிக்ரிமேஜ் ட்ராவல் பண்ண போகிறாரு அதே மாதிரி பீகாக் ஃபெதர் ஆரோஸ் யார் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா யோமேன் ஸோ 120 லைன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோமேன் பற்றின விஷயம் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இஸ் ஆரோ நெவர் ட்ராப் தேர் ஃபெதர் லோ ஸோ நம்ம இப்போ சொன்னது தான் அவருடைய ஃபெதர் வந்து எப்போவுமே கீழே விழாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி அவருடைய ஹெட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நட்டு மாதிரி இருக்குன்றாங்க அவருடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு இது எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அதே மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் நிறைய தெரியும்னு சொன்னது என்னது அப்படின்னா வுட் கிராஃப்ட்டு ஸோ வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் செய்கிற ஒர்க் எல்லாமே இவருக்கு தெரியும் அதே மாதிரி எ மெடல் ஆஃப் செயின்ட் கிறிஸ்டோஃபர் ஸோ செயின்ட் கிறிஸ்டோஃபருடைய மெடல் ஸோ அந்த மாதிரியான ஒரு மெடல் யார் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா ஸோ இவர் தான் யோ மேன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் அவர் பிரெஸ்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போட்டுட்ருப்பாராம்மா அதே மாதிரி இவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாரஸ்ட் ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற மனுஷன் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெரேட்டர் கெஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ ரிமைனிங் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நன் த ஃப்ரேயர்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றா தேங்க்யூ